ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் மீ. நம்ம லாஸ்ட் சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸில் சீரீஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, டேட்டா ஃப்ரேம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிற கொஞ்சம் எலாபரேட்டிவாக பார்த்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்ரேஷன்ஸ்குள்ளே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்னென்ன கண்டென்ட்ஸ் பார்க்க போகிறோன்னா, ஒரு மிஸ்ஸிங் டேட்டாவை வந்து நம்ம எப்படி வந்து பேண்டாஸில் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு. ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி குரூப் பைங்கிற ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். மிஸ்ஸிங் டேட்டா. ஓகே, மிஸ்ஸிங் டேட்டாவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம மெத்தட்ஸ் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தேவையான லைப்ரரிஸை வழக்கம் போல் இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் நம்பர்ஸ் எம்பி இம்போர்ட் பேண்டாஸ் லைப்ரரிஸ் இம்போர்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து ஒரு ப்ரீ ஜெனரேட்டிவ் ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அவங்க வந்து டைரெக்டாக ஒரு டேட்டா ஃப்ரேமில் வந்து ஒரு டிக்ஷனரி உள்ளதை வந்து இது பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, 1, 2 அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் வந்து லாஸ்ட்டாக வந்து என்பி டாட் நானுங்கிறது ஒன்றும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ஏஎன் இஸ் அ நாட் அ நம்பர். அந்த நம்பரை ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட லிஸ்ட்டில் நீ என்பி டாட் என்ஏஎன் கொடுக்கணும். கொடுத்தாச்சா? இப்போது ஏங்கிற ஒரு லேபிள் இருக்குது, பிங்கிற ஒரு லேபிள், சியில் ஒரு லேபிள், இந்த மூணு லேபிளில் இவ்வளோ வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, இதை ரன் பண்ணிடுவோம். இப்போ நம்ம டிஎஃப்ல அது ரன் ஆயிடுச்சு. இப்போ டிஎஃப்ஐ நம்ம பார்ப்போமா? டிஎஃப்ல இப்படி தான் ஒரு நம்பர் இருக்குது. இப்போது ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நாட் அ நம்பர் வேணாம் என்னோடய டேட்டா ஃப்ரேமில் அப்படின்னு நினச்சோம்னா, இதில் வந்து சிம்பிளாக எப்படி நம்ம வந்து அதில் ரோஸை காலம் பண்ணுற ட்ராப் பண்ணுற மாதிரியே தான் இங்கேயும். அதுக்கு என்ன சிம்டாக்ஸ்னா, டிஎஃப் டாட் ட்ராப் என்ஏ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எங்கெங்கே நாட் அ நம்பர் இருக்கோ அது எல்லாமே வேனிஷ் ஆயிடும். இங்கே நாட்டை நம்பர் இல்லாத ஒரே ரோ வந்து ஃபஸ்ட் ரோ மட்டும்தானே, அது மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து இப்படி நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ காலம் வைஸாக வந்து எது வந்து ட்ராப் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா, அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கேன், காலம்க்கு நம்ம யூஸ் பண்ணோன்னா ஆக்சிஸ் வந்து ஒன்று யூஸ் பண்ணோம், அப்போ தான் அது காலம் எடுத்துருக்குன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி கொடுப்போம். ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கொடுத்தா இந்த லாஸ்ட் இருக்கிற காலம் மட்டும்தான் வந்து நாட் அ நம்பர் காலம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆக்சஸ் எதுவுமே கொடுக்கறனால அந்த ட்ராப் என்ஏ டிஃபால்ட்டாக வந்து ரோஸை மட்டும் பார்க்குது, எந்த ரோஸ் நாட் அ நம்பர் இருக்கோ அந்த ரோஸை மட்டும் எலிமினேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஷோ வந்துச்சு. இதில் நம்ம எலிமினேட் பண்ணாமல் பார்க்கும் போது ஆக்சஸ் ஒன் போட்டு காலம்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் காலம் வந்து இது வந்து செட் ஆயிடுச்சு. இப்போது இதுவே நம்மளுக்கு வந்து த்ரெஷோல்டு கூட செட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து எனக்கு ஒரு நாட் அ நம்பர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அதை த்ரெஷோல்டில் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, டிஎஃப் கொடுத்துட்டு இங்கே வழக்கம் போல் அதே சின்டெக்ஸ் தான், ட்ராப் எண்ணியை கொடுத்துட்டு நீங்கள் ஷிஃப்ட் டேப்பில் நான் காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன பேராமீட்டர்ஸ் அதில் ப்ராஸ் பண்ண முடியும். இப்போது ட்ராப் எண்ணியோட சிக்னேச்சர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் அந்த த்ரெஷோல்டு ஒன்று இருக்குது பார்த்துருக்கீங்களா, அந்த த்ரெஷோல்டை வந்து நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். த்ரெஷோல்டு இருக்குது, இன்ப்ளேஸ் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக இன்ப்ளேஸை ட்ரூவாக மாற்றினா தான் உங்கள் கண்டென்ட்லாம் வந்து அது வந்து டிஎஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்மளுக்கு தேவையானது வந்து த்ரெஷோல்ட் செட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து த்ரெஷோல் செட் பண்ணி கொடு டைப் பண்ணியாச்சு. த்ரெஷோல் செட் பண்ணியாச்சு. எவ்வளோ வேணும்னா எனக்கு வந்து ஒரு 2 இருக்கலாம். ஓகே, 2 மினிமம் வந்து ஒரு நாட் அ நம்பர். இதுக்கு லெஸ் தென் தானா வரும். இப்போ 2 கொடுத்துருக்கோன்னா நாட் அ நம்பரே இல்லாத ரோஸ் செலக்ட் பண்ணிக்கோ. ஒரு நாட் அ நம்பர் இஸ் அக்செப்டபிள், பட் ஆனால் மோர் தென் 2 நோ, 2 மோர் தென் 2 இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்னு நீ சொல்லிட்டேன்னா அது கொடுத்துரும். ஓகே, ஒரு நாட் அ நம்பர் இருக்கிறத மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிது. இப்போது நீ அதுவே எடுத்து ஒரு நாட்டை நம்பர் கொடுத்தேன்னு வச்சுக்கோவேன், எல்லா ரோஸும் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா எனக்கு ஒரு நாட்டை நம்பர்னா கூட எனக்கு டேஞ்சர் தான், நீ எனக்கு வந்து கொடுத்துட்ற அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கொடுத்துட்ற உனோட கமெண்ட்டில். அடுத்து இப்போது நம்ம ட்ராப் பண்ணிட்டோம், இல்லை உனக்கு வந்து அதில் வந்து வேறு வேல்யூஸோ இல்லைனா வந்து எனக்கு அதை பார்க்கணும். சார் எக்ஸாம்பிள், லைக் ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்ஸை போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார் போடுறது, அங்கெல்லாம் வந்து எனக்கு எம்டி டேட்டா தெரிஞ்சிருக்குங்கிறத பார்க்குறதுக்காக நம்ம ட்ராப் எண்ணியை யூஸ் பண்ணலாம். ட்ராப் எண்ணியை யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு இது தான், ட்ராப் எண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது, சாரி, நம்ம வந்து ஃபில் எண்ணியை யூஸ் பண்ணுவீங்க. இங்கே ஃபில் எண்ணியை யூஸ் பண்ணிங்கன்னா ட்ராப் மாதிரியே தான் இதுவும், பட் இங்கே வந்து என்ன பேராமீட்டர் இருக்குன்னா வேல்யூன்னு ஒரு பேராமீட்டர் இருக்கும். அந்த வேல்யூ பேராமீட்டரில் நீங்கள் பாஸ் பண்ணணும். என்ன பாஸ் பண்ண போகிறீங்க வேல்யூ பேராமீட்டரில்? வேல்யூ பேராமீட்டரில் நம்ம என்ன வச்சுக்கலாம், ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு 3 ஸ்டார் போட்டுக்கலாம். 3 ஸ்டாரில் உள்ள ஸ்டிங்கை நம்ம பாஸ் பண்ணிட்டோமா. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன வேல்யூவில் லேண்ட் இருந்துச்சோ அங்கெல்லாம் ஸ்டார் 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 டிஸ்பிளே ஆகிச்சு.
சிம்பிள். இப்போது வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக இது நம்ம வந்து நம்மளோட ஒரிஜினல் டேட்டா செட்டில் பண்ண மாட்டோம். வீல் அப்ளை சம் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் மீன், மீடியன், மோட், இது எல்லாத்துக்கும் மாற்றி நம்ம அப்ளை பண்ணிடலாம். எப்படி சொல்கிறதுனா, எனக்கு வந்து இந்த காலமில் ஒரு வேல்யூ மிஸ் ஆகுது ஆக்சுவலாக, சரியா? ஒரு ஏஜுங்கிற ஒரு காலம் வச்சுப்போம். ஃபார் இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து என்னோடய நோட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்மளுக்கு வந்து இப்படி ஒரு ரோஸ் இருக்குது, ஓகே, இப்படி ஒரு காலம் இருக்குது, ஒரு 1, 2, 3, 4 அப்படின்னு 5 வரைக்கும் ஒரு ரோஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ரோ வந்து இந்த காலம் வந்து ஏஜோட காலம்னு வச்சுப்போம். இதில் வந்து ஒரு இதில் வந்து இவன் வந்து ஒரு 12 வயசு இருக்கிறான், இது ஒரு 13 வயசு இருக்கான், இங்கே 2 வேல்யூ கொடுக்கவே இல்லை, இங்கே வந்து ஒரு 16 வயசு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இங்கே வேல்யூ இல்லை, இப்போது இதை நாட் அ நம்பர் அப்படிங்கிறத ட்ராப் பண்ணிட்டா ஒரு ரோ எலிமினேட் ஆயிரும். எப்பயுமே ஒரு ரோ எலிமினேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு வந்து டீட்டெயில்ஸோ டேட்டாஸோ லாஸ் ஆகிற மாதிரி தான். இப்போது ஒரு இது இருக்கட்டும், ஒரு 10 ரோஸ் டெலிட் ஆயிடுச்சுன்னா, மேபி ட்ராப் பண்ணிட்டோன்னா அதில் என்ன யூஸ் இருக்குது? ஸோ வி அப்ளை சம் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், சம் ஆஃப் த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் லைக் மீன், மீடியன், மோடை வந்து அப்ளை பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம மீன் கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீனோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னா, ஸோ ஆவரேஜான ஏஜ் அதை சப்ஸ்டியூட் பண்ண மாதிரி ஆயிடுமா? இதே மாதிரி நம்மளோட மிஸ்ஸிங் வேல்யூஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இருக்குது. இன் ஃபியூச்சரில் மிஷின் லேர்னிங்கில் எக்ஸ்பிளேட்டேட் அனாலிசிஸ் பண்ணும் போது உங்களுக்கு எல்லாத்தையும் எலாபரேட்டாக சொல்கிறேன். இப்போ வரைக்கும் வி கேன் அப்ளை சம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன் மட்டும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகே? இப்போது நம்ம அதை தான் பண்ண போகிறோம், ஓகே. டிஎஃப் டாட் ஃபில் எங்கேயே கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது பண்ண வேணாம், ஃபில் என்ன பண்ண வேணாம், ஒரு இதை செலக்ட் பண்ணி ஒரு காலமை, என்ன காலமில் வந்து பியில் தான் வந்து 2 இருக்குது, ஓகே, 2 நாட்டு நம்பர் இருக்குது, அதில் என்ன பண்ண போகிறோன்னா டாட் ஃபில் இன்னே. இப்போது இங்கே அதே மாதிரி வேல்யூ பேரமீட்டரில் தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அங்கே என்ன பாஸ் பண்ணணுன்னா, நம்ம என்ன இதோட மீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது சி காலமோட மீன் வேணும், சி காலமோட மீன் எடுத்துப்போம், ஓகே, அதில் தானே ஃபுல் வேல்யூஸ் இருக்குது, அதோட மீன் இதில் அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இது எதுவுமே மேக் சென்ஸ் பண்ணாது, பட் இருந்தாலும் நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். எனக்கு அதோட மீனை மட்டும் எடுத்து பியில் சப்ஸ்டியூட் பண்ணிடு அப்படின்ட்டா, இப்போது இதில் வந்து நம்மளோட பி மிஸ் ஆகிற காலம் எல்லாம் வந்து இதோட மீன் தான் வந்து சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2.2, ஓ, இப்போ அதோட மீன் 2.1 செக் பண்ணுவோமா? இப்போது லாஸ்ட்டோட காலமை எடுத்துகிட்டு அதுக்கு மீன் செக் பண்ணுவோம், அது வந்து 2.0 இருக்கும். ஓகே, சிம்பிள். இது மாதிரி நீங்கள் என்ன வேல்யூஸ் வேணும் நினைக்கிறீங்க, என்ன இம்புட்டேஷன் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக அதில் போட்டுக்க முடியும். இப்போது வந்து எப்படி ஒரு மிஸ்ஸிங் வேல்யூவை வந்து ஆப்ரேட் பண்ணுறது, ஓகே, அதில் வந்து ட்ராப் பண்ண மூலமாக ஆப்ரேட் பண்ணலாம், இன்னொன்று வேறு என்ன மெத்தட்ஸ் பார்த்தோம், ஒரு இதை டேட்டாவை வந்து ஃபில் பண்ணலாம், நம்மளோட யூஸர் ரெப்ரஸன்டேஷனுக்காக ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்து ரெப்ரஸன்டேஷன் பண்ணலாம், இல்லைனா ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன் வச்சு பண்ணலாங்கிறத, மிஸ்ஸிங் டேட்டாவில் ஆப்ரேட் பண்ணுறது எப்படி டேட்டா அனாலிசிஸில் கொஞ்சம் லைட்டாக பேண்டாஸில் கற்றுட்டோம். அடுத்து எப்படி குரூப் பைங்கிற அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம், ஓகே. இதுதான் குரூப் பை, ஓகே. இப்போது குரூப் பை ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். எப்போனா நம்மளுக்கு வந்து ஒரு கம்பெனி நேம்ஸ் இருக்குது, இல்லைனா வந்து ஒரு செட் ஆஃப் கண்ட்ரீஸ் நேம்ஸ் இருக்குது, அதை எல்லாத்தையும் சேமாக வந்து அக்ரிகேட் பண்ணி மாற்றுங்கிறப்போதோ அப்போது குரூப் பை ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு கிளாஸோட காமன் நேம் எடுத்துக்கலாமே. இதில் ஒரு கிளாஸ்லேயே அருண் இருப்பான், இன்னொரு அருண்கிற நேம் வந்து ரொம்ப காமனான நேம், நிறைய பேரில் வரும், அருண் கார்த்தின்னு ஒரு பேர் இருக்கும், இதெல்லாம் வந்து ரொம்ப காமனான நேம். இந்த காமனான நேமில் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒன்று இருக்கும், இவன் அருண் வந்து வேறு மாதிரி மார்க் எடுத்திருப்பான், இவன் வேறு அருணாக இருப்பான், இவன் வேறு அருணாக இருப்பான். இந்த மூணு அருணோட மொத்தமாக சேர்த்து எனக்கு எவ்வளோ மார்க் தெரியணும், கார்த்தின் பேர் வச்சவன் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ மார்க்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நம்ம பண்ணோம்னா, வி ஜஸ்ட் வாண்ட் டு கோ வித் அ குரூப் பை, ஓகே. அது வந்து எப்படி சின்டாக்டிக்கலாக பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்க. குரூப் பை பண்ணுறதுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா செட் நான் கொடுத்துருப்பேன், அதை மட்டும் எடுத்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களா இல்லை நானாக வந்து ஒரு இந்த குரூப் பை இது ஜென்ரேட் பண்ணிவிட்டு நான் அதை எப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களாக கூட பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் கம்பெனி செட் பண்ணிவிட்டு கூகுள், மைக்ரோசாஃப்ட், எஃபின்னு சொல்லி மூணு கொடுத்துருக்கேன். அடுத்து பர்சனுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு யூனிக்கான நேம் செட் பண்ணிவிட்டு அவங்களோட சேல்ஸ் எல்லாம் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஓகே. இப்போது அந்த டேட்டாவை ரன் பண்ணிடலாம். இப்போது என்னோடய டேட்டாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இட்ஸ் ஜஸ்ட் அ டிக்ஷனரி தான். இதை வந்து நம்ம இதுக்குள்ளே பாஸ் பண்ணோம், இது வந்து ஒரு டேட்டாவாக இருக்குது. இதை வந்து நம்ம எதுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம், நம்ம டேட்டா ஃப்ரேம்குள்ளே பாஸ் பண்ணிடலாமா? பிடி டாட் டேட்டா
frame போட்டு பாஸ் பண்ணியாச்சு. இப்போ df பாப்போமா என்ன இருக்குன்னு உள்ள. ஓகே, நமக்கு வந்து ஒரு 6 ரோஸ்ல வந்து கம்பெனி நேம்ஸ் வச்சு பர்சன்ஸ் அவங்களோட யூனிக் நேம்ஸ் வச்சு வந்திருக்கு, சேல்ஸ் இருக்கு. இப்போ குரூப் பை ஃபங்க்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ df டாட் குரூப் பை தான் நேமே, அஸ் பெர் த நேம் குரூப் பைனே டைப் பண்ணிடலாம். குரூப் பைன் மட்டும் டைப் பண்ணிவிட்டு நம்ம எதில் குரூப் பை ஃபங்க்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ கம்பெனியில் தான் வந்து ஒரு செட் ஆஃப் குரூப்ஸை நம்மளால் பண்ண முடியும். ஸோ வி ஹாவ் டு கிவ் த நேம் கால்ட் கம்பெனி. ஓகே, கம்பெனி கொடுத்தாச்சு. கம்பெனி கொடுத்தோன்னே அது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாது, அது ஜஸ்ட் என்ன சொல்லணும்னா இட்ஸ் வாஸ் அ குரூப் பை ஜெனரிக் டேட்டா ஃப்ரேம் குரூப் பை ஆப்ஜெக்ட்னு மட்டும்தான் காட்டும். அதுக்கு ஏதாவது ஒரு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸை நம்ம ரன் பண்ணோம். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா நம்ம ஏற்கனவே நம்மளோட எக்ஸாம்பிள்ஸில் நிறைய பார்த்துருப்போம். ஏற்கனவே அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா மீன், மீடியன், மோட், இது எல்லாமே ஒன் ஆஃப் த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஏன் ஈவன் சம் பண்ணுறது, ஆவரேஜ் பண்ணுறது, இது எல்லாமே அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். ஏன்னா இது மீன் பண்ணோம்னா வி ஹாவ் அ நீட் அ சம் பெஞ்ச் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் டு பி டன் அ மீன். மீடியன் பண்ணாலும் அதே மாதிரி தான், கொஞ்சம் டேட்டாஸ் நம்மளுக்கு தேவைப்படும். மோட் பண்ணாலும் அதே மாதிரி தான், சம் பண்ணால் கூட சர்டைன் காலம்ஸ் தேவைப்படும். அதே மாதிரி தான் இப்போது வந்து நம்ம என்ன கொடுக்க போகிறோன்னா, நம்ம குரூப் பை பண்ணிட்டோமா, இந்த குரூப் பை பண்ண ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்ன வேரியபிள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு வேரியபிளை நான் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த ஸ்டோர் பண்ண வேரியபிளில் நான் ஒரு மீன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு அதோட மொத்த மீன் வேணும் அப்படின்னு நம்ம போட்டேன்னா, ஒரு ஒரு கம்பெனி வைஸாக அவங்களோட சேல்ஸோட மீன் வந்துச்சா. கூகுளில் இருந்தவன் வந்து ஒன்று வாங்கியிருப்பான், மைக்ரோசாஃப்டில் ஒருத்தவன், இப்படி வேறு என்னென்ன கம்பெனி இருந்தது, எஃபி, இந்த மூணு இதில் வந்து ஒரு மூணு நேம் இருந்தது அவங்களோட சேல்ஸ் வந்து. சே எக்ஸாம்பிள் 150, 120, 130 இது மாதிரி இருந்தது. அவங்களோட மொத்தமாக அந்த மூணு வேல்யூஸையும் ஆட் பண்ணிவிட்டு அதோட மீனை வந்து இங்கே கூகுளுக்கும் மைக்ரோசாஃப்ட்க்கும் எஃபிக்கும் நம்மளோட எக்ஸாம்பிளில் கீழே கொடுத்துருக்கோம். இதுதான் அந்தோட எக்ஸாம்பிள். இப்போ புரியுதா? ஆனால் எப்பயுமே வந்து ஒரு குரூப் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அது பக்கத்தில் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போது உங்களுக்கு அதில் கொடுக்கல, நான் வேரியபிளை ஸ்டோர் பண்ணல, ஓகே நான் அப்படியே டேரெக்டாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிள், நீங்கள் இங்கேயே டாட் மீன் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிடு. இப்போ வேறு என்னென்ன குரூப் பை ஃபங்க்ஷன் இருக்குது, லைக் அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், மினிமம் மேக்ஸிமம், கவுண்ட்டு அப்படிங்கிறத எல்லாமே நிறையா இருக்குது. நம்ம இருக்கிற எல்லாமே ஒன்றா கொடுத்து பார்க்கணும். ஃபஸ்ட் என்ன கொடுப்போம், ஓகே இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். காப்பி பேஸ்ட். எனக்கு மீன் ஏற்கனவே பார்த்துட்டோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்கலாம். எஸ்டிடி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்துட்டு மினிமம் மேக்ஸிமம் பார்ப்போமா. மினிமம் பார்த்தாச்சு. அடுத்து என்ன இருக்குது, மேக்ஸிமம் பார்ப்போம். ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு அந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் பக்கத்தில், ஐ மீன் குரூப் பை ஃபங்க்ஷன் பக்கத்தில் என்ன அக்ரிகேட் ஃபங்க்ஷன் வேணுமோ அதை மட்டும் சிம்பிளாக கொடுத்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போது நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம், ஓகே மினிமம் மேக்ஸிமம் எல்லான்னு சொல்லிட்டு. இப்போது கவுண்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, கவுண்ட் என்ன பண்ணோன்னா, இப்போது ஒவ்வொரு இதில் எவ்வளோ கவுண்ட் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட கவுண்ட் வேல்யூஸை மட்டும் கொடுத்துரும். ஓகே, இப்போது என்ன கொடுத்துட்டோம், கவுண்ட் கொடுத்தனால பர்சன்ஸ் வந்து எஃபியில் ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க, கூகுளில் ரெண்டு பேர் பார்க்குறாங்க, மைக்ரோசாஃப்ட்டில் ரெண்டு பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்களோட சேல்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸும் ரெண்டு 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 இருக்குன்னு சொல்லிட்டு அதோட கவுண்ட் கொடுத்துரும். ஓகே, இப்போ ரொம்ப மோஸ்ட் நம்மளோட டேட்டா அனாலிசிஸ் பண்ணும் போதே ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் என்னென்னா அதுதான் டிஸ்கிரைப். ஓகே, நம்மளோட டேட்டா ஃப்ரேமை மட்டும் எடுத்து வெறுமனை நம்ம என்ன கொடுக்கலான்னா டிஸ்கிரைப் அப்படின்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவுண்ட்டு கொடுத்துரும், மீன் கொடுத்துரும், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துரும், மினிமம் கொடுத்துரும், 25 அதோட இது வந்து குவார்டைல், இந்த பர்சன்டேஜ் எல்லாத்தையும் கொடுத்துரும். ஓகே, இந்த குவார்டைல் பர்சன்டேஜ் எல்லாம் வந்து நான் பிரி அடுத்த லெக்சர்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் ஃபியூச்சரில். இப்போ வரைக்கும் அதெல்லாம் வந்து 25%, 50%, 75%னா மட்டும் என்ன தெரிஞ்சுக்கோங்க. இப்போது வெறுமனா இப்படியும் கொடுக்கலாம், இல்லை நம்மளோட டேட்டா ஃப்ரேமை குரூப் பை பண்ணிவிட்டு அதை மட்டும் டிஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அதை குரூப் பை பண்ணிடு, குரூப் பை பண்ணிவிட்டு கம்பெனியோட நேமில் குரூப் பை பண்ணிவிட்டு எனக்கு அதை டிஸ்கிரைப் பண்ணி காமின்னு டைப் பண்ணிவிட்டு நம்ம
இப்போ கம்பெனி நேம்ஸாக வந்து அது வந்து குரூப் பை பண்ணி நம்மளுக்கு காமிக்குது, டிஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக ஒரு ஒரு எஃபியில் கூகுள் எவ்வளோ மைக்ரோசாஃப்ட்டில் எவ்வளோன்னு சொல்லி. இப்போ நம்ம வந்து எப்படி வந்து குரூப் பை ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் மிஸ்ஸிங் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஈஸியாக வந்து கற்றுட்டோம், ஹேண்ட்ஸ் ஆன் பார்த்தாச்சு. ஓகே, இதிலிருந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனை போஸ்ட் பண்ணுங்கள், ஷுவராக நான் ஆன்சர் பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்திருந்தால் கூட கேளுங்க, நம்ம வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கிளியர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம வந்து அடுத்த சீரீஸ் ஆஃப் லெக்சர்ஸில் உங்களை பார்ப்போம். அன்டில் தென், டாடா, பை பை. Thank you.